வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனிப்பு சேவ் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லோரும் நம்ம விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சேவ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எப்படி பண்ணுறது என்பதை நம்ம பார்த்துருவோம். 2 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 கப்பு, அந்த கப்பு அளவுக்கு தான் நான் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மெசரிங் கப்புக்கு தான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்காங்க. 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு 2 மாவையும் மொதல் மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு வச்சுக்காங்க, இல்லைன்னா 1/2 கப்பு எடுங்க. அரிசி மாவு போதும். 1/4 கப் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுட்டு புரட்டிக்காங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் ஊற்றிடுங்க. நம்ம முறுக்குக்கு எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றோம்ல, அதே மெத்தடு தான். இந்த மாதிரி எல்லா இடத்துல இந்த எண்ணெய் படும்பாதி படுத்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள். அந்த புடி நிற்கணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நல்ல அழகாக சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் என்ன அழகாக பிசைஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கணும். ஏன்னா நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 1 மூடி போட்டு அழகாக ஊற விட்டுருங்க. அறுப்பறவு 1 கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்காங்க. இதை மாதிரி முறுக்கச்சி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு அதில் போட்டு தான், 3 கண்ணுள்ள அந்த அச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த அச்சில் போட்டு அழகாக எண்ணெய் நல்லா சூடான உடனே எண்ணெயை அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டு அந்த முறுக்கை புளிஞ்சு விட்டுருங்க. இங்கே 1 அடியில் அந்த முறுக்கை அப்படி வட்டமாக புளிஞ்சு விடுத்தாலும் நம்ம வந்து அதை உடச்சி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க. அந்த நுரைகள் நல்லா அடங்கிறது வரைக்கும் வேக விட்டுருங்க. அந்த முறுக்கு நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்ம செய்யும்போது அது நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த எண்ணெய் நல்லா அந்த கொதிப்பு அடங்கினோடனே அந்த முறுக்கை எடுத்துருங்க. மொத்தமாக எல்லாத்தையும் இப்படி பொறிச்சு வச்சுட்டு இதை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக உடச்சி ரெடி பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிடுவோம். 2 கப்பு கடலை மாவுக்கு நான் 2 கப்பு சுகர் எடுத்துருக்குறேன். நான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலை வேணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கலாம். இந்த பதத்துக்கு செய்தீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர் எடுத்துருக்குறேன். அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு அந்த சுகர் சிறப்பை ரெடி பண்ணிடுவோம். நம்ம சுகர் நல்லா கொதிக்கட்டும். 1 பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அந்த சுகர் சிறப்பை விடுங்க. பாருங்கள், விட்டாலே உங்களுக்கு தெரியும். அதை அப்படி ஜெல்லி மாதிரி அப்படி சேர்ந்து வரணும். இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். இப்படி விட்டு பார்த்துக்காங்க. உங்களுக்கு பதம் சரியாக தெரியலைன்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு விட்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதுதான் சரியான பதம். அந்த பதத்துக்கு வந்தால் தான் சரி வரும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த பாகில் அந்த சேவை நம்ம வந்து புரட்ட போடுறோம். அடுப்பை சிம்மில் விட்டுக்காங்க. அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். அடுப்பை சிம்மில் விட்டுட்டு அந்த பாகை அப்படி கிண்டி கொண்டு வாங்க. கடைசியாக அதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காவும் சுக்கு நான் சேர்த்துருக்குறேன். ஏலக்காய் மட்டும் இல்லை, ஏலக்காவும் சுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது அடுப்பை நான் இன்னும் ஆஃப் பண்ணலை. இந்த இதில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு 1-2 ஸ்பூனோ இவ்வளோத்துக்கும் 1 ஸ்பூன் போதும். பச்சரிசி மாவை மேலே லைட்டாக தூத்திக்காங்க. தூத்திட்டு எல்லா இடத்துலையும் படும்படி கிண்டிக்காங்க. பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நமக்கு இனிப்பு சேவ் ரெடி ஆகிட்டு